அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் 2021 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இ பவர் இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இஃப் இசட் ஈக்குவல் டு என்ன அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ மைனஸ் டூ பை ஐ, ஆப்ஷன் பி மைனஸ் ஃபோர் பை ஐ, ஆப்ஷன் சி டூ பை ஐ, ஆப்ஷன் டி மைனஸ் த்ரீ பையை. இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் யூனிட்லேருந்து வந்த கேள்வி தான் இது. இந்த கணக்கை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச இ பவர் ஐ டீட்டா உடைய வேல்யூ வந்து காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா, சேம் அதே போல் இ பவர் மைனஸ் ஐ டீட்டாவுடைய வேல்யூ காஸ் டீட்டா மைனஸ் ஐ சைன் டீட்டா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இதே போல் காஸ் என் பையோடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும், மைனஸ் ஒன் பவர் என். சைன் என் பையோடைய வேல்யூ ஜீரோ, இதுவும் நமக்கு தெரியும். இந்த நாலு ஃபார்முலாஸில் வச்சு நம்ம இந்த கணக்கை சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இ பவர் மைனஸ் டூ பை அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டால் இ பவர் மைனஸ் ஐ டீட்டாவுடைய ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுறேன். காஸ் டூ பை ஐ மைனஸ் ஐ சைன் டூ பை ஐ அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த காஸ் டூ பையோடைய வேல்யூ வந்து மைனஸ் ஒன் பவர் டூ அப்படின்னு போடுறேன். ஏன் அப்படின்னு போடுறேன்னா, காஸ் என் பையோடைய வேல்யூ இப்போ தான் நம்ம பார்த்துருப்போம், மைனஸ் ஒன் பவர் என். ஸோ மைனஸ் ஒன் பவர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டேன். இந்த சைன் என் பையோடைய வேல்யூ ஜீரோன்றதுனால அதை அப்படியே வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ மைனஸ் ஒன் ஸ்கொயர் வேல்யூ ஒன். இதன் மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இ பவர் மைனஸ் டூ பையோட வேல்யூ ஒன். இந்த ஒன்றுன்றது வந்து இங்கே அப்ளை பண்ண முடியாது, காரணம் கேள்வியில் வந்து மைனஸ் ஒன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஏ வந்து ராங். இதே போல் ஆப்ஷன் வந்து டூவை பார்ப்போம். இ பவர் மைனஸ் ஃபோர் பை ஐன்னு இருக்குது. சேம் அதே போல் நம்ம வந்து இ பவர் மைனஸ் ஐ டீட்டாவுடைய ஃபார்முலா அப்ளை பண்ணால் காஸ் ஃபோர் பை ஐ ஃபோர் பை மைனஸ் ஐ சைன் ஃபோர் பை. இதுக்கும் அதே போல் காஸ் என் பையோடைய வேல்யூ வந்து நம்ம அப்ளை பண்ணால் மைனஸ் ஒன் பவர் ஃபோர்னு வரும். இது சைன் என் பை அப்படின்போது ஜீரோ ஆகிடும். இது மைனஸ் ஒன் பவர் ஃபோர்ன்றது ஒன். இதுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, இ பவர் மைனஸ் ஃபோர் பை ஐ ஈக்குவல் டு ஒன். இங்கேயும் அதே போல் ப்ளஸ் ஒன் அப்படின்னு வரதுனால இந்த ஆப்ஷன் பி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஆப்ஷன் பி வந்து ராங். நெக்ஸ்ட்டு இதே போல் இ பவர் டூ பை ஐ, இதை அப்ளை பண்ணும்போது காஸ் டூ பை ப்ளஸ் ஐ சைன் டூ பைன்னு வரும். காஸ் என் பையோடைய வேல்யூ வந்து மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னு வந்ததுனால இது வந்து ஒன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு சிம்பிள் வந்து இது ப்ளஸில் வரும். ஏன்னா இது இ பவர் ஐ டீட்டாவுடைய ஃபார்முலா அப்ளை பண்ணதால் இங்கே ப்ளஸ்னு வந்திருக்கும். அப்புறம் சைன் என் பையோடைய வேல்யூ ஜீரோ ஆகிடுச்சு. இதுக்கும் வேல்யூ ஒன் வர்றதுனால இந்த ஆப்ஷனும் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஆப்ஷன் சி ராங். இந்த ஃபைனலாக ஆப்ஷன் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, இ பவர் மைனஸ் த்ரீ பை ஐன்னு இருந்திருக்கும். அந்த வேல்யூ நான் அப்ளை பண்ணும்போது காஸ் த்ரீ பை மைனஸ் ஐ சைன் த்ரீ பை அப்படின்னு வரும். இப்போ இந்த காஸ் என் பையோடைய வேல்யூ வந்து மைனஸ் ஒன் பவர் க்யூப் அப்படின்னு போடுறோம். சைன் என் பை ஆஸ் யூஷுவல் ஜீரோ ஆகிடுது. இந்த மைனஸ் ஒன் பவர் க்யூப்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைனஸ் ஒன் அப்படின்ற வேல்யூ தெரியும். ஸோ இதன் மூலமாக என்ன கிடைக்குது அப்படின்னா, இ பவர் மைனஸ் த்ரீ பை ஐ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படின்னு கிடைக்குது. இதை அப்படியே நம்ம கேள்வியில் அப்ளை பண்ணோன்னா, இ பவர் இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், மைனஸ் ஒன்னுடைய வேல்யூ வந்து இ பவர் மைனஸ் த்ரீ பை ஐ. ரெண்டு பக்கம் ஒரு லாக் அப்படின்னு எடுத்தோன்னா இசட் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ பை ஐ அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஏன்னா ஆப்ஷன் டியில் தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் த்ரீ பை ஐ. ஸோ ஆப்ஷன் ஏவும் ராங், பி சி இது மூணுமே ராங்கு. இது கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் டி. ஸோ தேங்க்யூ.